அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பிர்லா குரூப்பை சேர்ந்த ஒரு மெட்டல் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மெட்டல் செக்டார்லேயே ஒரு தவிர்க்க முடியாத பங்கு அப்படிங்கிறது இந்த பங்கு தான். அதே மாதிரி இதை வந்து இப்போ உடனே வாங்கலாமா அப்படின்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் டவுன் ட்ரெண்டுக்கு வரும்போது வாங்கிறது ஒரு நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி சொல்கிறது தான், எப்போதும் ரெட்டில் பை பண்ணுங்கள், க்ரீனில் செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. எந்த பங்கையும் வாங்கும்போது கண்டிப்பாக அந்த பங்கு ரெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு நல்ல சின்ன ப்ராஃபிட்டாவது உடனே கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின் தான். மார்க்கெட் கொஞ்ச நாளைக்கு வந்து வாலட்டைலாக தான் இருக்கும், ஒரு பெரிய அளவில் ஒன்றும் முன்னேற்றங்கள் வந்து எதிர்பார்க்கறது இப்போதைக்கு இல்லை. அதனால் இந்த மாதிரியான டிப்புன்னு ஒன்றும் தனியாக வராது. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இந்த மாதிரியான பங்குகளை அலலைஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நமக்கு நல்ல ஒரு ரேட் கிடைக்கும்போது அந்த ரேட்டில் நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். அது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக இருக்கக்கூடியதான். இது பங்கு மற்றும் பங்குச்சந்தை சந்தை புரிதலுக்காக இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான். நான் ஸ்டெபி ரிஜிஸ்டர்ட் டிப்ஸ் ப்ரொவைடர் இல்லை. நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் சரி, ட்ரேட் பண்ணுறதுனாலும் சரி, உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும் இல்லை, நிறைய பங்குச்சந்தை சார்ந்த செய்திகளையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் பார்க்க போகிற இந்த பங்கு ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஆதித்ய பிர்லா குரூப்போட சேர்ந்தது தான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை தான். இதோட ஆனுவல் சேல்ஸே கிட்டத்தட்ட 15 பில்லியன் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயீஸே 20,000 பேருக்கு மேலே இதில் வேலை செய்கிறாங்க. ஃபோர்ஸ் குளோபல் ரெண்டாயிரம் இதில் இது 895வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. ஒரு மெட்டல் செக்டாரில் அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அலுமினியம் இந்த மாதிரியான மெட்டல்ஸோட தேவைகள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அது விமானமாகட்டும், மற்ற எல்லா ஃபேர் பார்ட்ஸ்லேயும் இந்த அலுமினியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்க அயன் அண்டு மெட்டல் எல்லாமே இவங்க வந்து எடுக்கிறாங்க. அதனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ரேஞ்ச், ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு லாங் டேர்முக்கு ஒரு 800 ரூபாயிலேருந்து 900 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் இந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய மிக நல்ல ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 118,482 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 0.57% வரைக்கும் இருக்குது. இதில் ஹியூஜ் வேல்யூமில் தான் எப்போதுமே ட்ரேட் ஆகும். 75 லட்சம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஹியூஜ் வேல்யூமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு ரிசல்ட்டும் இவங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா தான், ஸோ ஸ்பிளிட்டு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, வராது அப்படிங்கிறதா உண்மை. புக் வேல்யூ பர் ஷேர் 296 ரூபாய். செக்டார் பிஇ 60.39%, டிடிஎம் பிஇ 11.84%. 52 வீக் லோ பாருங்கள், 255 ரூபாயில் இருந்தது இந்த பங்கு இப்போ 551 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 527 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் இப்போ உயர ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதா சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது லாஸ்ட்டு ஒரு இதில் வந்து ஒரு சின்ன பேரிஷ் கேண்டில் மட்டும் பதிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த ஸ்டாக் மறுபடியும் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போனால் மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸை எல்லோரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய புரோக்கரேஜஸும் இந்த ஸ்டாக்ஸை வந்து கவனிக்க சொல்லி கால்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாக்கோட ரெவன்யூ 2021 131,985 கோடி. இவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் நல்ல ஒரு ரேஞ்சில் 5,177 கோடியாக நெட் ப்ராஃபிட் மட்டும் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் ஏஜிஆர் க்ரோத் படி ரெவன்யூ 4.6% இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 8.3% வரைக்கும் இருக்குது. நெட் ப்ராஃபிட் மைனஸில் தான் இருக்குது. ஆனால் பட் இந்த ஸ்டாக் இப்போது ஏறுறதுக்கு ரெடியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் படி ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் 1 வருஷத்துக்கு 101% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் 151% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெட்டல் செக்டர். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட மிகப்பெரிய எஃப்ஐஹெச் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட் தான். 2.57% ஆஃப் ஸ்டேக்ஸ் வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 4.28 வரைக்கும் ஐசிஐசிஐ குரூப்போ, 3.39 வரைக்கும் எஸ்பிஐயும் இந்த ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த டிசம்பர் குவார்ட்டரில் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ஸ்டேக்கை இன்க்ரீஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கீம்ஸ்லையும் பாருங்கள், 243 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்லேருந்து 259 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஸும் அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 25.47%-25.99%. எஃப்ஐஐ இன்வெஸ்டர்ஸ் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் பர்சன்டேஜ் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒரு அருமையான பங்கு, தவிர்க்க முடியாத ஒரு மெட்டல் செக்டார் ஸ்டாக்னு அதனால தான் நான் சொன்னேன். இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வைஸ் பாருங்கள், 33.4464% வரைக்கும் ப்ரொமோட்டர் கையிலையும்,
எஃப்ஐஐ கையில் பாருங்கள் கிட்டத்தட்ட 25.99% டிஐ கையில் 21.17% ஆஃப் ஸ்டேக்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பப்ளிக் கையில் 17.84%. இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ எஃப்ஐஐஸ்லாம் இந்த ஸ்டாக்ஸில் வந்து சும்மா நம்ம கண்ணை மூடிட்டு இல்லை நாலு ஸ்டாக்ஸ் வாங்கி போட்டுருவோம் அப்புறமா பார்த்துக்கலாம்லாம் வாங்க மாட்டாங்க. எப்போதும் உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். டிஐஸும் சரி அதே மாதிரி தான், ஒரு லாங் டேர்மில் இப்போ இன்றைக்கி வாங்குகிறோம், இன்றைக்கி ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினா நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு போகுமா அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இந்த ஸ்டாக்கில் அவங்க கையே வைக்க மாட்டாங்க. அதிகபட்சமாக எஃப்ஐஐஸும் ஒரு மினிமம் ஒரு 5 வருஷத்தில் எவ்வளோங்க போகும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ இன்றைக்கி வாங்கி நாளைக்கு ஒரு 10% ப்ராஃபிட் கிடச்சிச்சு நம்ம வெளியே போயிடலாம் அப்படிங்கிற அளவுலலாம் அவங்களாம் டீல் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்ஸில் வந்து எஃப்ஐஐஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, டிஐஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் போகும்போது இந்த ஸ்டாக் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சும்மா சும்மா வாங்கி எல்லாம் வித்துட்டுருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்றைக்கி வாங்கிட்டு அடுத்த வாரத்தில் வேணாங்க இந்த பங்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிலாம் விற்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி, அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு சர்ட்டம் பீரியடை வந்து செலவு பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல்லேருந்து டெக்னிக்கல்லேருந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் எஃப்ஐஸும். அதனால தான் அதில் நிறைய எஃப்ஐஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு காரணம், அவங்க வந்து நம்ம ஏதோ ஒரு நாம் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு 500 மடங்கு அதிகமான டேட்டா வந்து அவங்க கையில் வச்சுருப்பாங்க. கடந்த 20 வருஷம் 30 வருஷமாக இந்த பங்கு இந்த ஸ்டாக்ஸோட க்ரோத் எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இனிமேல் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பாங்க. ஸ்டாக்கில் எந்த அளவுக்கு மொமெண்டம் இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. அதனால தான் நம்ம இதை பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி ஸ்டாக்கில் எந்த பிளஜும் இல்லை, ஆல்ரெடி இருந்த அதே போட்ட இது பர்சன்டேஜை வந்து ப்ரொமோட்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க 34.64% வரைக்கும். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பங்கோடு நம்ம கண்ணு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேஷனல் அலுமினியம் கம்பெனி, அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் மூலம் தான் பார்க்க போகிறோம். மெட்டல் ஸ்டாக்ஸ் இப்போது லாஸ்ட் வீக் நம்ம வந்து ஆட்டோ ஆக்சசரிஸ் ஸ்டாக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் நிறையா. இப்போது நம்ம வந்து மெட்டல் ஸ்டாக்ஸை பற்றி இந்த வீக்கில் கொஞ்சம் நிறையா பார்க்கலாம். அதே மாதிரி பேங்கிங் பப்ளிக் செக்டர் பேங்கிங்கை பற்றி இந்த வீக்கில் நிறையா பார்க்கலாம். இதே மாதிரி வேறு என்ன பங்கை பற்றி உங்களை அனலைஸ் பண்ணலாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.